வாசி நடத்தி கொடுத்தால் அது ராஜயோகம் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் ஆசான் ஒடிபொழுதில் நொடி பொழுதில் மூச்சு காட்டி எங்க செய்து தங்கி விடுவான் தகுள்ளே அது ராஜயோகம் சிவராஜயோகம் சொல்லுவாங்க அந்த வாய்ப்பு பெற்ற மக்கள் மிகப்பெரிய புண்ணியவான்கள் அதை உலக மக்கள் அந்த வாய்ப்பை பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் பாடுபட்டே ஆகணும் அது ஒரு சட்டம் இல்லை என்றால் எங்கள் வாசி நடத்தினால் அவசியமே இல்லை சொல்ல வேண்டாயே அவனுக்கு சொல்லியிருக்கணும் அவன் ஆயிரம் பேசுவான் அவனுக்கு அன்னதானத்துக்கு தர்மத்தை போட்டு சொல்லு பூஜை செய்கிற முறை சொல்லு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிடித்து கரையேறுவதற்கு உரிய மார்க்கத்தை சொல்லு இடையில பேசுவான் தாங்கிக்க என்று தலைவன் நமக்கு அருள் செய்வான் அப்போ இந்த பேரறிவு அல்லது பெருந்தன்மை அல்லது மன்னித்தல் அது விட்டு கொடுத்தல் இது போன்ற பெருந்தன்மை பேரறிவாளனுடைய ஆசை இல்லாமல் வராது அப்போ பே வள்ளுவன் என்ன சொல்கிறான் அறிவு அறிவுடைமை வள்ளுவன் பேசுவது சிற்றறிவா பேரறிவா பேரறிவு அவரவருக்கு அவரவருடைய அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி பொருள் சொல்லலாம் அது அவங்க இஷ்டம் வள்ளுவன் அறிந்தது பேரறிவு பேரறிவு என்ன ஆசான் அகத்தீசன் திருவடியை பூஜை செய்தால் பேரறிவு வந்து அப்போ பேரறிவு எப்போ வரும்னா காமதேகம் ஒழியாமல் ஒருவனுக்கு பேரறிவு வரவி வராது பெருந்து காமதேகம் தீராமல் ஒருவனுக்கு பெருந்தன்மை வரவி வராது காமதேகம் நீங்காமல் ஒருவனுக்கு புரிவுடன் நடக்க இருக்காது காமதேகம் நீங்காமல் பெண்பால் பெண்ணை கண்டு மயங்காமல் இருக்க மாட்டான் பெண்ணை கண்டு மயங்குறான்னா காமதேகம் இருக்குன்னு அர்த்தம் காமதேகம் இருக்கு வரை கசடான என்ன இருக்கத்தான் செய்யும் அவனுக்கு பேரறிவு இருக்கவே முடியாது அது உலக நடையறிவு தான் காமதேகத்து உட்பட்டவர்கள் எழுதுகின்ற பேசுகின்ற பேச்செல்லாம் ஒரு எல்லைக்கு உட்பட்டது அது பிறவி பிடிக்கும் மறந்தா இருக்க முடியாது அறிவு அறிவுன்னு சொல்லுவாங்க இப்போ வள்ளுவன் பேரறிவு கண்டது பேரறிவாடன் அது யார்னா மரணமில்லா பெருவாள் பெற்ற பெருந்தகையாளருடைய ஆசி பெற்றவன் வள்ளுவ பெருமான் அகத்தீசன் என்று பெருந்தகையாளர் பேராற்றல் பெற்ற ஆசான் அகத்தீசனை பூஜை செய்ததால் வந்தது அந்த பேரறிவு காமதேக நீங்கியதால் பொறிவுடன் அற்றதால் விகாரங்கள் அற்றதால் சிறுமை குணம் இல்லாததால் அந்த பெருந்தன் காமதேக நீங்கியது அப்போ பக்தியால் பக்தியும் புண்ணியம் இருந்தால் அன்றி ஒருவனுக்கு பெருந்தன்மை வரவே வராது இதோ முன்னோர்கள் ஒரு உயர்ந்த பண்பில் வந்திருந்த உயர்ந்த மரபில் வந்திருந்தால் சில பெருந்தன்மை இருக்கு பெருந்தன்மை இருக்கு காம நீங்கியதா அது மட்டும் ஓட்டை எவ்வளோ பெரிய மனுஷன்தான் ஆனால் சின்ன புத்தி இருக்கு கவி கட்டலாம் ஊர் ஊராக சுற்றலாம் ஒன்றும் முடியாது பெருந்தன்மை இருக்கும் தயவு செய்து இருக்கு தய குணம் இருக்கும் யாருக்கு உதவி செய்வான் எல்லாம் செய்வான் அது வக்கர புத்தி இருக்கும் அதை மட்டும் ஒழிக்கவே முடியாது அது உலக நடை உலக நடை சான்றோன்னு சொல்லுவான் ஆனால் உண்மையான சான்றோனா உண்மையான பேரறிவாளனா இல்லை 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 வெல்ல முடியாததை வெல்ல அவன் அவன் வெல்ல முடியவில்லை எதை வெல்ல வேண்டும் உடம்பை வெல்ல வேண்டும் அது காமத்தை வெல்ல வேண்டும் காமத்தை வெல்லாதவன் பேசுகின்ற பேச்சு எழுதுகின்ற எழுத்தெல்லாம் ஒரு கலக்க நிலையில தான் இருக்குமே தவிர அதில் தொடக்கம் இருக்காது அந்த அறிவு உள்ளவர்கள் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க